Hi friends, welcome to Sowmi HomeMaker. இன்னைக்கு நம்ம Sowmi HomeMaker ஒரு சூப்பரான பிரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம பிரிட்ஜ் வந்து எப்படி டீப் கிளீன் பண்ணலாம் டக்குன்னு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து காட்ட போறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிம்பிளான சிங்கிள் டோர் பிரிட்ஜ் தாங்க. இதை வந்து நம்ம எப்படி சிம்பிளா ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளேயே வந்து இந்த மாதிரி ஃப்ரீசர் இருக்கு. ஃப்ரீசருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐஸ் கியூப் ட்ரே இருக்கும். பட் இப்போ அந்த ட்ரே வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து தேங்காய் வந்து துருவி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் வந்து துருவி போட்டு ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வேலை வந்து சுலபமாக முடியும். ஸோ அதனால் தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவி போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சீஸ் ஸ்லைசஸ் வந்து வச்சுருக்கேன். அந்த சீஸு பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்லைசஸ் மட்டும் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து மில்க் ட்ரே இருக்குது. மில்க் ட்ரேயில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்கெட் மில்க் வந்து வாங்காததுனால அந்த மில்க் ட்ரே வந்து எம்டியாக தான் இருக்கும். அதில் வந்து எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே வந்து உங்களுக்கு ரெண்டு ரேக் இருக்குது. இப்போ அந்த ரேக்லையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த ரேக்குக்குன்னு தனியாக வந்து ஷீட் இருக்குது. பிரிட்ஜு வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறக்கு அந்த ஷீட் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் போட்டு அது மேலே வந்து இந்த மாதிரி பாத்திரம்லாம் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷீட்டில் தான் வந்து அழுக்காகவும் நம்ம அப்பப்போ எடுத்து வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் வரும். அது வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ரேக்கில். அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றில் வந்து இந்த மாதிரி கொத்தமல்லியும் புதினாவும் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தண்ணியில் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி அந்த பாக்ஸில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது உள்ளே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வந்து நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஆயிரும். தண்ணி எல்லாமே சீக்கிரம் வந்து அழுகாமல் வாடாமல் இருக்கும். ரொம்ப நாள் வந்து நமக்கு அது வரும். அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து வெண்ணெய் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ண வெண்ணெய் தான். வீட்டில் வந்து தயிர் பாலில் இருக்கிற ஆடை எல்லாமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நம்ம வெண்ணெயை வந்து எடுத்து வச்சுக்குவோம். அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கேன். அப்பப்போ அதாவது பாதி போட்டு நெய்யை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நார்மலாக தயிர் பால் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடை வரும். அந்த ஆடையை வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் வந்து இது. இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் ஜாரில் போட்டு வெண்ணெயை எடுத்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவோம். இது வந்து எப்பவுமே வந்து கண்டிப்பாக வந்து பிரிட்ஜில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழ் ரேக்கில் வந்து இந்த மாதிரி மாவு போட்டு சேர்ந்து வச்சுருக்கேன். இட்லி தோசை மாவு வந்து அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிற எம்டி ஸ்பேஸில் எல்லாமே வந்து நமக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸு அல்லது குழம்பு அந்த மாதிரி ஏதாவது மீதியம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். பிரிட்ஜில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்தளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணாமல் சாப்பிட்றீங்களோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிரிட்ஜில் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்றது எல்லாமே சமைச்சிட்டு கொண்டு பிரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. எந்தளவுக்கு அவாய்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள் ரேக் இருக்குது. அந்த வெஜிடபிள் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து சைட் டோர் பார்க்கலாம். சைட் டோரில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ட்ரேலையுமே வந்து நான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு சிந்திச்சு அப்படின்னா அந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுத்து டக்குன்னு மாற்றிட்டா போதும். அதில் ஃபஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபுட் கலர் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஃபுட் கலர் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், எப்போ தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் நம்ம அந்த பாக்கெட் வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அது வெளியில் வைக்கும்போது நமக்கு வந்து பூச்சி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து அது வரும். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் வந்து நட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து முந்திரி திராட்சை அந்த மாதிரி வந்து சின்ன பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது எலுமிச்சம்பழம் இஞ்சி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோம். இப்போதைக்கு அதில் ஒன்று ஒன்று தான் வந்து இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரமிளகாய் தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் அந்த மூணு வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்காக வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் அதிகமாக யூஸ் பண்ணாதனால நான் வந்து பிரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ ஒன்று இருந்துச்சு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் அதாவது பூ அல்லது வாங்கிட்டு வந்த பூ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட்டி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் இருக்குது.
அதில் ஒரு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருப்போம்ல, அதாவது இந்த மீன் மசாலா, கறி மசாலா, சிக்கன் மசாலா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து யூஸ் பண்ண மாட்டோம், எப்பாவது ஒரு டைம் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஒன்ஸ் பேக்கெட் வந்து கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அது அடுத்தது ஒரு 10 நாள் கழிச்சு யூஸ் பண்ணுறோம்னா அதுக்குள்ளே நம்ம பேக்கெட் வந்து பூச்சி அரிச்சிடணும் வெளியில் வச்சா. அதனால் வந்து அதுக்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு ஐட்டம்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில், அதாவது இந்த மாதிரி அரிசி மாவு, மைதா மாவு, கடலை மாவு, அதெல்லாமே வந்து நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கொட்டி வச்சுட்டு மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்படின்னா உங்களுக்கு அந்த பூச்சி அரிக்காமல் சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அந்த பர்பஸ்க்காக வந்து நான் இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக இருக்கிற ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேக்கிங் ஐட்டம்ஸு, சாஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். அதாவது சாஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், ஈஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பாக்ஸ். அது ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப ரப்பர் பேண்ட் போட்டு நான் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணிடுவேன். கார்ன்ஃப்ளவர் அதெல்லாமே இருக்கும். அடுத்தது எக் ட்ரேல வந்து கண்டிப்பாக எக்கே இருக்கா, நாங்கள் வந்து எக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சே யூஸ் பண்ண மாட்டேங்க, அப்பப்போ வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு விட்டுறோம், ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கெட்டு போகாத விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அதோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எப்பவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டோங்க, வெளியில் வச்சு நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் கொடுக்கறது அவங்களுக்கு நல்லது. ஸோ அதை ரொம்ப சில்லுன்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து எந்தளவுக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து வெளியில் வச்சுக்குவோம். ஸோ இது தாங்க எங்கள் வீட்டில் சிம்பிளாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். ஸோ இது வந்து ரொம்ப இப்போ இந்த சிம்பிளான ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சௌமி ஹோம்மேக்கர் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.